எம்பலம் தில்லை எம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி, எண்ணற்றவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் வெண்ணுறு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, தென் தில்லை மன்றி நூல் ஆடி போற்றி, இண்டனக்காரமுது ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளை போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, ஒளியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி, ஆளிமிசை கல்மிதற்பில் அணைந்தபிரான் அடி போற்றி, பாலிதிரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரத்திரு தாழ் போற்றி, தந்தைதாய் ஆவானும் சாருகதி இங்காவானும் அந்தமிழா என்ப நமக்காவானும், எந்த முயிர் தானாகுவானும் சரணாகுவானும் அரு கோணாகுவானும் குரு, தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்ததானே, கைலாய பரம்பரையில் சிவஞான போதனரை காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி, குயிலாரும் ஒளி திருவாவடு துறைவாள் குரு நமச்சிவாய தேவன், சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூடி தலைகமாதோ, மங்களாம்பிகை உடனமர் மெஹிமாரீஸ்வரர், முக்கண்ணியம்மையுடன் முக்கண்ணப்பர், ஈரோடு திருமுறைக் கழகம் தொண்டர் சீர் வரவுவார், சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் வணங்கி, இப்பணி செய்ய உடல்நலமானவளும் ஞான தெளிவிய குருவினிடத்திலும் திருவினிடத்திலும் விண்ணப்பித்து, திருமூல திருவடிகள் போற்றி, திருமந்திரம் போற்றி, திருக்கோயில் அன்னையப்பர் முருகப்பெருமாள் எல்லா தெய்வங்களையும் வணங்கி வகுப்பை தொடங்கலாம். திருமந்திரம் தந்திரமின் ஏழு, தலைப்பு இரண்டு, அண்டலிங்கம். அதில் அந்த முத்துடன் மாணிக்கம் நடத்தியாச்சு. அதற்கு அடுத்தது துன்றும் தயிர். ஆ, அது எழுதுங்க, அதற்கான பொருள் எழுதுங்க. துன்றும் தயிர் என்று தொடங்குகிற மந்திரம், அது புக்கு இருக்கா உங்ககிட்ட? உங்ககிட்ட இருக்குதா புக்கு? அப்போ எழுதிடுங்க, நான் சொல்ல எழுதுங்க. நாலு வரி தானே? துன்றும் தயிர் நெய் பால், துன்றும் தயிர் நெய் பால் துய்ய மெழுகுடன் கன்றிய செம்பு கனல் இரதம் சந்தம், கன்றிய செம்பு கனல் இரதம் சந்தம், வந்திரள் செங்கல் வடிவுடை வில்வம் பொன், வடிவுடை வில்வம் பொன், கடைசி வரி தென்திருக்கொட்டை, தென்திருக்கொட்டை தெளிசிவலிங்கமே. முதல் வரி துன்றும் தயிர் நெய் பால் துய்ய மெழுகுடன், ரெண்டாவது வரி கன்றிய செம்பு கனல் இரதம் சந்தம், மூன்றாவது வரி வந்திரல் செங்கல் வடிவுடை வில்வம் பொன், நாலாவது வரி தென்திருக்கொட்டை தெளிசிவலிங்கமே. இன்றைக்கி இதை படிக்கிறோம்னா அடுத்த வகுப்பில் திருமந்திரம் வராது, ஞாபகம். திருவாசகம் ஸ்டாண்டர்டாக வரும், திருமந்திரம் வர்றவங்க தேவாரம் வர்றாது, அப்படி மாற்றிக்கிடுங்க நீங்கள், அவ்வளோதான். பொருள் எழுதிடுங்க, இந்த மந்திரத்திற்கான பொருள். அதாவது மந்திரம் முத்துடன் என்று தொடங்கிய மந்திரம் போல தயிர் முதல் எனவும் லிங்கமாகுதற்கு மூலப்பொருளாகும். மெழுகு என்ற சொல்லுக்கு மெழுகுதல் என்று பொருள். இந்த இடத்துல அது சாணத்தை குறித்தது, சாணத்தை குறித்தது. அதாவது முதல் வரியில் பார்த்தீங்கன்னா பஞ்சகவியத்தில் ஒன்றே ஒன்று மட்டும் விடுபட்டுருக்குது, கோ ஜலம் மட்டும் விடுபட்டுருக்குது, மற்ற நாலும் இருக்குதுங்கிறார் ஒரே ஆசிரியர். இதை சிவலிங்கமாக எப்படி மாற்றுறதுன்னு கேட்கக்கூடாது. இப்போ ஒரு ஒரு பாத்திரத்தில் தயிர் வச்சிங்கன்னா அந்த பாத்திரத்தில் இருக்கிற தயிரை சிவலிங்கமாக பார்க்கணும் அப்படின்னு அர்த்தம். தயிரில் என்ன செய்யணும்னு முடிவு பண்ணக்கூடாது, தயிரில் எப்படி சிவலிங்கம் செய்கிறதுன்னு கேட்கக்கூடாது. எப்படி எடுத்துக்கிடணும், ஒரு பாத்திரம் நிறையா ஒரு ஒரு லிட்டர் தயிரை வச்சுருந்தீங்கன்னா அந்த தயிரை நம்ம எதா நினைக்கணும் சிவமாக, அப்படி அதுதான் பொருள். அப்படி எல்லாத்தையுமே அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். ஆமாம்,
சாணம் பிடித்து வைக்கப்பட்டு சிவலிங்கமாக கருதப்படும். நெய் என்பது இங்கு வெண்ணெயை குறித்தது. வெண்ணெயே சிவலிங்கமாக இருக்கிற கோயில்கள்லாம் இருக்குது. வெண்ணெயில் சிவலிங்கமான கோயில்கள் இருக்கிறது. கன்றிய செம்புனா கன்றியனா உருக்கப்பட்டன்னு அர்த்தம். செம்புங்கிறது இந்த இடத்துல தாமிரம். கனல் என்பது நெருப்பு. நெருப்பே சிவலிங்கம் தான். இங்கு கனல் என்பது வேள்வித்தீயை குறித்தது. வேள்வித்தீயில் குண்டத்தை விளக்கின் அகழி போல நாம் கருத வேண்டும். ரதம் என்ற சொல்லுக்கு சித்த மருத்துவ முறையில் செய்யப்படும் ரசக்கல், சித்த மருத்துவத்தில் செய்யக்கூடிய ரசகுளிகை ரசக்கல், பாதரசக்கல் மாதிரி வச்சுருப்பாங்க சில சித்தர்கள் கையில் கட்டியிருப்பாங்க. முதல்ல நம்ம ஊரில் வயசான பெரியவங்களாம் கையில் கட்டியிருப்பாங்க, நான் பார்த்துருக்குறேன், முதல்ல இருந்தாங்க. சந்தம் என்ற சொல்லுக்கு சந்தனம், வில்வம் என்ற சொல்லுக்கு வில்வக்காய் வில்வப்பழம், பொன் என்பது தங்கத்தையும் வெள்ளியையும் குறித்தது. இதில் சில பொருட்கள் இந்த தயிர் பால் நெய் தேன் அதையெல்லாம் எதில் வச்சிருக்கிறதா கருதி கொள்ளணும், பாத்திரத்தில் வச்சுக்கிட்டு அதை வந்து சிவலிங்கமாக பார்க்கணும். அதை எப்படி சிவலிங்கமாக பார்க்கறது, பாலை எப்படி சிவலிங்கமாக பார்க்கறதுன்னு கேட்கக்கூடாது. பாலை எப்படி சிவலிங்கமாக மாத்துறதுன்னு கேட்கக்கூடாது. பாலை எதில் வச்சு சிவலிங்கமாக பார்க்கணும், பாத்திரத்தில் வச்சுட்டு சிவலிங்கமாக பார்த்துக்கணும். ரத்தினத்தினால் ஆனவை ரத்தினலிங்கம் எனப்படும். பொன்னால் ஆனவை உலோகலிங்கம் எனப்படும். கல்லால் ஆனவை சைலம் என சைலசம் எனப்படும். இதில் ஒவ்வொரு வகை லிங்கத்துக்கும் ஒரு பயன் உண்டு. தைரலிங்கமாக பார்த்தா ஒரு பயன், பாரலிங்கமாக பார்த்தா ஒரு பயன், அது ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுங்கிறார். இப்போ படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், தயிர் நெய் பால் சாணம் செம்பு நெருப்பு ரசகுளிகைகள் சந்தனம் செங்கல் வில்வக்காய் தங்கம் வில்வம் பொன் தென்திருக்கொட்டை. தென்திருக்கொட்டைங்கிறதுக்கு பொருள் வந்துட்டா வில்வக்காய் வில்வ பழம் எடுத்தோம் அப்படிதானே. ம், தென்னுங்கிறது தேன் எடுக்கணும். தென்னுங்கிறது என்ன தான் எடுத்துக்கணும், தேன் எடுத்துக்கணும். தேன் வைக்கப்பட்ட பாத்திரம். திருக்கொட்டைங்கிறது ஒரு உத்திராட்சம். திருக்கொட்டைங்கிறது ஒரு உத்திராட்சம். இதிலெல்லாம் சிவலிங்கம் இருக்குது. ஆச்சரியமான அற்புதமான மந்திரம். இதெல்லாம் யாரும் நமக்கு ஒருத்தனை சொல்லியே தெரியல. அதை நினச்சி பார்த்தா தான் பயமாக இருக்கு. யாராவது ஒரு நாளாவது மைக்கில் இதையெல்லாம் பேசி கூட நம்ம கேட்டலை. இத்தனை வருஷம் நம்ம சைவம் பண்ணுறோம். ஏதோ சில தெரிஞ்ச விஷயங்களையே பேசியே சைவத்தில் என்ன போயிட்டுருக்குது, காலங்கள் போய்கிட்டே இருக்குது. தெரிஞ்ச விஷயத்தையே திரும்ப திரும்ப பேசியே நம்ம காலங்கள் போயிட்டுருக்கு. அடுத்த மந்திரத்துக்கான பொருள் எழுதுகிறோம். அடுத்த மந்திரத்தினுடைய குறிப்புரை முதல் எழுதுங்க. அதாவது மறையவர் அர்ச்சனை வன்படி கந்தாம் இறையவர் அர்ச்சனை ஏய் பொன்னாகும் குறைவில் வசியர்க்கு கோமளமாகும் துறையுடை சூத்திர சொல்வான லிங்கமே. அதாவது ஒவ்வொரு சமூகத்தினருக்கும் ஒவ்வொரு வகையான லிங்கம் சொல்லுது இந்த மந்திரம். முதல்ல குறிப்புரை எழுதுங்க. இதில் வர சமூகம் என்பது ஒழுக்கம் சார்ந்தது.
வானம் என்றால் பானம் என்று பொருள். வானலிங்கம்னு சொல்லுவாங்கல்ல, வானலிங்கம். இது கல்லால் ஆனது. கோமளம்னா ரத்தினம்னு அர்த்தம். அதில் வந்து மறையவர் அர்ச்சனை செய்வது ஸ்படிகத்தில், இறையவர் அர்ச்சனை ஏய் பொன் ஆகும். இறைவனுக்கு அர்ச்சனை பொன்னில் செய்யப்படு, பொன்னானால் லிங்கத்தில் செய்யப்படுதுன்னு எடுத்துக்கணும். வைசியருக்கு வந்து எதில், கோமளத்தில், கோமளம்னு அர்த்தம் ரத்தின லிங்கத்தில் செய்யப்படும். சூத்திரருக்கு வானலிங்கத்தில் வழிபாடு. ஒரு சமூகத்திற்கு ஒவ்வொரு லிங்கமே சொல்லியிருக்காங்க. இது ஜாதி பிரிவு அல்ல. என்ன பிரிவு இது? வந்து ஒழுக்கம் சார்ந்த பிரிவு. ஒழுக்கம் சார்ந்த பிரிவுன்னு எடுத்துக்கணும். ஒவ்வொரு சமூக நிலையில், ஒழுக்க நிலையில் உள்ளவர்களும் ஒவ்வொரு வகையான லிங்கத்தை கையாளுகிறார்கள். இப்போ சூத்திரர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு நிறைய பணிகள் இருக்கும். சூத்திரர்னால் நிறைய சமூக பணிகளில் இருக்கக்கூடியவங்க. அவங்க வந்து ஸ்படிக லிங்கத்தையெல்லாம் கையாள முடியாது. அந்த சரியான நேரத்துக்கு பூஜிக்கிறது, சரியான நேரத்தில் அர்ச்சிக்கிறதுலாம் முடியாது. அந்த இயலாமை அடிப்படையில் தான், எது இயலும் எது இயலாதுன்னு தான் அந்த லிங்கத்தை பிரிச்சுருக்காங்களே தவிர, பிராமணர் தான் இந்த லிங்கத்தை தொடணும், சூத்திரர் தான் இந்த லிங்கத்தை தொடணும்னு இதில் பிரிக்கலை. அப்படி புரிஞ்சுக்கிட்டா போதும், நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டுருவேன். புரியுதா? சூத்திரருக்கு ஏன் பானலிங்கம் சொல்கிறாங்கன்னா, பானலிங்கம் வந்து அதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஆச்சாரங்கள் குறைவு. எதுக்கு பானலிங்கத்துக்கு என்ன குறைவு? ஆச்சாரங்கள் வந்து குறைவு. இப்போ நம்ம நீங்கள் சாதாரண ஒரு சிவாலயத்துக்கு உரிய ஆச்சாரத்தை விட விநாயகர் மட்டுமே இருந்தால் ஆச்சாரம் குறையும். விநாயகருக்கு வந்து நம்ம இப்போ இந்த பிள்ளைய மரத்தடி விநாயகருக்கும் இந்த விநாயகருக்கும் ஆச்சாரம் குறையும். இவருக்குரிய இதுகள் குறை வரக்கூடாது, அவருக்கு குறைவுந்தான் பிரச்சனை இல்லை. ஒரு குடம் தண்ணி எடுத்து ஊற்றினா கூட போதும். ஆனால் இவருக்குரிய அபிஷேக ஆராதனை வந்து கரெக்டாக செய்யணும். அப்போ என்ன தெரியுது உங்களுக்கு? திருமேனிக்கு திருமேனி எது மாறும்? இயம நியமங்கள் மாறும். அப்போ பிராமணர்களுக்கு மட்டும் உயர்ந்த லிங்கமானு கேட்கக்கூடாது. பிராமணர்களுக்கு அதுவே தொழிலாக இருப்பதினாலே அவங்க அந்த இயம நியமங்களை என்ன செய்ய மாட்டாங்க, தவறமாட்டாங்க. அது அந்த அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிடுறேன். அதில் நீங்கள் அதில் கொண்டு போய் சிலர் ஜாதியை ஏற்றுவாங்க, அது வந்து தேவையற்ற ஒன்றாக மாறும். திருமூலர் வந்து அப்படி ஜாதி எடுத்து பேசக்கூடிய ஒரு ஞானி கிடையாது. நம்ம அறியாமைக்கு யாரை கொண்டு வரக்கூடாது, திருமூலரை கொண்டு வரக்கூடாது. சரியா? அடுத்த பாடத்துக்கு எழுதுங்க. பண்டார சாத்திரம் புத்தகம் எழுதுங்க.